அஸ்லாமு வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கஸ்பனா சமையல் இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஆன்லைனில் நீங்கள் என்ன திங்ஸ் வாங்கினாலும் சரி ஏமாந்திராமல் நம்ம வாங்குறதுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி நான் வாங்கின ஒரு பொருளை பற்றி தான் உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அண்ட் ஒரு சின்ன டெமோவும் உங்களுக்கு நான் காட்டப் போகிறேன் இந்த வீடியோ வித ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது பர்ஸ்னலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் நான் வாங்கின ஒரு பொருளை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தூர்ச்சியோட கல்யாணத்துக்காக ஊருக்கு போயிருந்தேன் இல்லையா ஸோ அங்கே போயிட்டு வரும்போது இந்த மிஷின் கண்டிப்பாக வாங்கிட்டு வரணும் அப்படின்னு தான் போனேன் நான் போகும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஷோரூமில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினச்சேன் பட் நான் தேடினது வந்து எங்கேயுமே கிடைக்கல ஸோ அதனால் வந்துட்டு நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் வாங்கின மிஷின் வந்து பார்த்திங்கன்னா சிங்கரில் ட்ரெடிஷன் டூ டூ ஃபைவ் ஜீரோ அப்படிங்கிற மாடல் இதே சிங்கரில் வந்துட்டு இதோட மாடல் வந்து நிறைய இருக்குது இப்போ சிங்கர் ட்ரெடிஷன் இருக்குது இல்லையா அதுக்கு பலியாக சிங்கர் ஸ்டார்ட் அதுக்கப்புறம் சிங்கர் ப்ராமிஸ் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது ஒன்று ஒன்றுக்கும் அதோடய ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் எனக்கு வந்து இதில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது அப்படின்றனால நான் வந்து இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன் அண்ட் ஷோரூமில் போய் பார்த்து வாங்குறத விடவும் ரேட் வந்து எனக்கு கொஞ்சம் ஆஃபர் ப்ரைஸில் கிடச்சது அப்படின்றனாலையும் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டேன் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே பயமாக இருந்தது ஏன்னா இது வந்து கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி இல்லையா இது வந்து நமக்கு வர்றது ஒழுங்காக வருமா கரெக்டான ப்ராடக்ட் நமக்கு அனுப்பி வைப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறீங்க அது வந்து கொஞ்சம் பல்க் அமௌண்ட்டாக ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வெளியில விசாரிக்கும் போது இதோட ரேட் ஒன்பதாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் இருந்தது அண்ட் இதோட பாக்ஸ் ரேட்டே வந்து பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி நானூறுபா போட்டிருந்தது நான் இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா எட்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு வந்து வாங்கினேன் இவ்வளோ அமௌண்ட் உள்ள ஒரு பொருள் வந்து நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்றோம் அப்படின்னா அந்த கொண்டுட்டு வருவாங்க இல்லையா டெலிவரி பாய் வந்த உடனேயே நீங்க வந்துட்டு அவங்க கண்ணுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி பாத்துருங்க நீங்க எதில் ஆர்டர் பண்ணாலும் சரி ஃப்ளிப்கார்ட்டோ அமேசான் மீசோ இந்த மாதிரி எதில் ஆர்டர் பண்ணாலும் சரி அவங்களுக்கு முன்னாடியே நீங்க ஓபன் பண்ணி பார்த்துருங்க ஜஸ்ட் நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் தான் வந்துருக்கு அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க இதனால பார்க்குறோம் இல்லையா டிவியில் நியூஸ்லலாம் நம்ம ஒரு பொருள் ஆர்டர் பண்ணிருப்போம் கல் வந்தது பழைய துணி வந்தது அதுக்காக ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து செக் மட்டும் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வீட்டை கொண்டுட்டு வந்துட்டு திரும்பவும் தரவோ செக் பண்ணிடுங்க நம்ம ஆர்டர் பண்ணும்போது எல்லாமே பார்த்துருப்போம் இல்லையா என்னென்ன பொருள் எத்தனை பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க நான் வந்து அந்த டெலிவரி பாய்க்கு பார்த்துட்டேன் அதுக்கப்புறமா வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே செக் பண்ணேன் எனக்கு இந்த மிஷின் கூட நம்ம மோட்ரு வச்சு தைக்கக்கூடிய அந்த ஃபுட் ப்ரெஷர் இருக்கும் இல்லையா அது இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே இருந்தது அந்த மிஷினுக்கு யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாமே அண்ட் இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்குள்ளேயே வந்துட்டு நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி இருக்குது நம்ம இதுக்குள்ளே ஒரு சில திங்ஸ் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஹேண்டியாக இருக்கிறதுக்காக நார்மல் பெரிய மிஷின்லலாம் வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அண்ட் இதுக்குள்ளே ஒரு சின்ன மூடி மாதிரி இருக்குது அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா தான் இந்த பாபின் கேஸ் போடக்கூடிய அந்த இடம் வந்துட்டு இருக்குது முன்னாடியில் அந்த பாக்ஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம உள்ள பாபின் கேஸ் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா அந்த பாக்ஸை மாட்டிட்டு திரும்பவும் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது அண்ட் இது கூடவே சின்னதாக ஒரு கவர் மாதிரி கொடுத்துருந்தாங்க நம்ம யூஸ் பண்ணாத நேரத்தில் மிஷினை வந்து கவர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக சும்மா ஒரு லைட்டான துணி மாதிரி தான் இருந்தது பட் ஓகே தான் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அண்ட் இது கூடவே இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கும் அண்ட் வாரண்டி கார்டும் வந்து கொடுத்துருந்தாங்க ஆன்லைனில் வாங்குகிற பொருளுக்கு எப்படி நம்ம வாரண்டி கார்டெலாம் ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க இல்லையா இந்த புக்லேயே வந்துட்டு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும் அதுக்கு நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வீட்டுக்கு டெமோக்கு ஒருத்தவங்க வருவாங்க அவங்க வந்துட்டு நமக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வாரண்டி கார்டுமே நமக்கு ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நம்ம வாங்கின உடனே வந்துட்டு அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு வந்து கால் பண்ணி நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடணும் நான் வந்து அம்மா வீட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அது வந்து ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத மட்டும் முதல்ல செக் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா நான் ஊரில் போயிட்டு எல்லாமே செக் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் போய் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் வந்து அது மட்டும் தான் பார்த்தேன் அம்மா வீட்டில் அண்ட் ஊருக்கு வந்துட்டு ஒரு ஒன் வீக் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் ஓப்பனே பண்ணலை ஒன் வீக் கழிச்சு ஓப்பன் பண்ணி அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் செக் பண்ணேன் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா அதை நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னாலே எல்லாமே நமக்கு தரவா புரிஞ்சிடும் என்னென்ன பண்ணணும் அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே நாளும் நமக்கு இருக்கவே இருக்குது யூடியூப் அதில் போயிட்டு இந்த மாடல் நேம் மட்டும் நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு கிடைச்சிரும் நிறைய வீடியோஸ் இருக்கும் அதில் ஏதாவது நம்ம டெமோ பாத்துக்கலாம் ஓகே நான் வாங்கினா இந்த சிங்கர் டூ டூ ஃபைவ் ஜீரோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பத்து வகையான ஸ்டிச்சஸ் வந்து நம்மளால பண்ண முடியும் அதிலே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க எந்தெந்த மாதிரியான ஸ்டிச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டு ஒரு டாட் மாதிரி வச்சிருக்காங்க இல்லையா அதுக்கு நேரம் இந்த ஸ்டிச் இருக்கக்கூடியதை வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம் இதுலேயே வந்துட்டு நம்ம எம்ப்ராய்டிங் பண்ணலாம் அதுக்கப்புறம் சட்டைக்கெலாம் பட்டன் வைக்கிறது இந்த காஜா தைக்கிறதுன்னு சொல்லிட்டு அது எல்லாமே சூப்பரா அதில் பண்ண முடியும் இது ஒன்னு ஒன்னு நம்ம ரொட்டேட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அங்கே அந்த ஊசி இருக்குது இல்லையா அது வந்து அட்ஜஸ்ட் ஆகிறதை நம்மளால பார்க்க முடியும் அண்ட் இந்த மூணு ரெட் கலர்ல வந்து கொடுத்துருக்காங்கல்ல இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சட்டைக்கு வந்து காஜா வைக்கிறது ஸோ இது மூலியமா நம்ம ஈஸியாகவே வைக்க முடியுது ஜஸ்ட் ஒவ்வொரு இதம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வைக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி பிரச்சனையே இல்லை நீங்கள் கொஞ்சம் பழகிட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக வந்துடும் அண்ட் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்ப்ராய்டிங் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் அந்த சேரி ஓரம் அடிக்கிறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைனாக இருக்கணும் அப்படின்னா நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வைக்கலாம் அண்ட் நார்மல் தையலுமே வந்துட்டு இதில் இருக்குது நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது லென்த்து அந்த தையலோட லென்த் எந்த அளவுக்கு வேணுமோ அதை வந்து நம்ம மேலே உள்ள அந்த இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ஒன்று இருக்குது இல்லையா ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம ஜஸ்ட் அப்படி பின்னாடி தைக்க வேண்டியது இருக்கும் சில இடத்துல வந்து பிரிஞ்சு வந்துடாமல் ரெண்டு மூணு தையல் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி தைக்கிறதுக்கு ஜஸ்ட் இதை வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணிகிட்டே நம்ம ஆரம்பிச்சேன் அப்படின்னா பின்னாடி கூடி தைச்சி தரும் அண்ட் அதுக்கப்புறம் இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா நூல் மாட்டி வைக்கிறது அந்த நூல் கண்டு மாட்டி வைப்போம் இல்லையா அந்த இடம் இதில் வந்துட்டு சின்னதாக இந்த மாதிரி ஒரு டூல் கொடுத்துருக்காங்க அந்த நூலை மாட்டி வச்சுட்டு இதை வந்து நம்ம இந்த மாதிரி மாட்டி விட்டுணும் அப்போ தான் நூல் கண்டு கலண்டு வராமல் இருக்கும் அண்ட் இந்த கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாபினில் வந்து நூல் சுற்றுவோம் இல்லையா அந்த ஒரு இடம் இதில் வந்து பாபினை மாட்டிட்டு ரைட் சைடாக வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி விடணும் தள்ளி விட்டுட்டு தான் நம்ம வந்து நூல் சுற்றுற மாதிரி இருக்கும் அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அண்ட் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரவுண்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா இது வந்து நீங்கள் நார்மல் மிஷினில் வந்துட்டு அந்த பக்கம் ஒரு வீல் மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம கையில் சுற்றுறதுக்கு அதே ஃபங்க்ஷன் தான் இது நம்ம இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊசி வந்து அட்ஜஸ்ட் ஆகும் மேலே கீழே போயிட்டு வரும் நம்ம நூல் மாட்டணும் ஊசி கலட்டுறது இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிளக் மாட்டிட்டு அந்த மோட்ரு வச்சு தப்போம் இல்லையா ஸோ அதுக்கான இடம் ஒரு சுவிட்ச் வேறு ஒன்று கொடுத்துருக்காங்க நம்ம மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு அந்த சுவிட்சியும் ஆன் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளால் ஸ்விச் பண்ண முடியும் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து நான் கை வச்சு காட்டுறேன் இல்லையா இதுதான் இது வந்து பாத்தீங்கன்னா த்ரெட் கட்டர் அதாவது நம்ம ஏதாவது தச்சுட்டு அந்த நூலை வந்துட்டு சிசர் வச்சு கட் பண்ணுவோம் இல்லையா ஜஸ்ட் நம்ம அதை அப்படியே கொண்டு வந்து இது மூலியமா கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியா இருக்கு அண்ட் ரொம்ப வசதியாகவும் இருக்கு அண்ட் இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி நான் அன்பாக்ஸிங் பண்ணும்போதே காட்டியிருப்பேன் இது வந்து நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறது அண்ட் பாபின் கேஸ் போடுறதுக்கு இந்த இடம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு நார்மல் மிஷினில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நீங்கள் பாபின் கேஸ் மாட்டுறதுலாம் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் இந்த பாபின் கொடுத்துருக்காங்க நீங்கள் நார்மல் பாபின் கூட நம்ம நம்ம ஸ்டீலில் ஒன்று வச்சுருப்போம் இல்லையா அது கூட இதில் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொல்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிஷினை பற்றி தெரிஞ்ச அதாவது பேசிக்காவது தெரிஞ்சவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லை சுத்தமாக மிஷினை பற்றி நான் ஐடியாவே இல்லை ஃபஸ்ட்லேருந்து சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஆட்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்லித்தரேன் ஓகே இப்போ வந்து நம்ம தைக்கக்கூடிய அந்த கால் வச்சு தைக்கக்கூடிய மிஷின் இருக்கும் இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளக் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து நம்ம மிஷினில் மாற்றுற மாதிரி இருக்கும் அண்ட் இன்னொன்று வந்து நம்ம மெ மெயின் சுவிட்ச்போர்டில் மாற்றுற மாதிரி இருக்கும் இதில் வந்து சுவிட்ச் போட்டது போக நம்ம மிஷினில் உள்ள மே ஆன் பண்ணணும் அப்போ தான் வந்துட்டு ஒர்க் ஆகும் ஓகே இப்போ வந்துட்டு நான் வாபின்ல எப்படி நூல் சுற்றுறது அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுறேன் இந்த மேலே வந்துட்டு ஒரு குச்சி மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் வந்து நம்மளோட நூல் கண்டை மாட்டிட்டு அந்த சப்போர்ட்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா அதையும் மாட்டிடுங்க அண்ட் இந்த சைடு வந்து சின்னதாக ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் வந்துட்டு நூலை வந்து இந்த மாதிரி கொண்டுட்டு வரணும் அதுக்கப்புறமா இந்த பக்கம் ரவுண்டாக சின்னதாக ஒரு ஸ்டீலில் ஒன்று இருக்கு இல்லையா இது வழியாக இந்த நூலை வந்து இப்படியே சுற்றி கொண்டுட்டு வரணும் நீங்கள் தைக்கும் போது ஊசிக்கு நூல் மாட்ற மெத்தட் வேறு மாதிரி இருக்கும் பாபினில் நூல் சுற்றுற மெத்தட் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் பழகிட்டோம்னா ஈஸி தான் ஸோ இப்போ நம்ம நூல் வந்து எடுத்தோம் இல்லையா அதை வந்துட்டு பாபினில் வந்து இந்த மாதிரி சுற்றிக்கலாம் கொஞ்சமாக சுற்றிக்கோங்க இது வந்து நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற பாபின் தான் பிளாஸ்டிக் கிடையாது இதை வந்து இந்த கம்பியில் சைடில் மாட்டினதுக்கப்புறமா ரைட் சைடு வந்து இது வந்து இந்த மாதிரி தள்ளி விடணும் கண்டிப்பாக இது வந்து பண்ணணும் அப்போ வந்து உங்களுக்கு நூலுமே ஈஸியாக சுற்றி வரும் அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து உங்களுக்கு அந்த ஊசி இருக்கக்கூடிய இடம்லாம் வந்துட்டு டேமேஜ் ஆகாமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு நம்ம வந்து அதை ப்ரெஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நூல் சுற்ற ஆரம்பிக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே நூல் சுற்றிட்டு இருக்கும்போது போது அங்கே ஊசி வந்து ஃபங்க்ஷன் ஆகாது இதுவே நம்ம ஒரு நார்மல் மிஷினில் வந்துட்டு பாபினில் நூல் சுற்றுறோம் அப்படின்னா அங்கே ஊசியும் வந்துட்டு தச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா பட் இந்த மாதிரி இருக்காது நீங்கள் ஒருவேளை அந்த கம்பியை வந்து ரைட் சைட் தள்ளி விடாமல் தைச்சிங்க அப்படின்னா அந்த ஊசி வந்து ஃபங்க்ஷன் ஆகும் மிஷினும் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகே நூல் சுப்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவும் அந்த கம்பியை வந்து லெஃப்ட் சைடு வந்து தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா வெளியில் எடுக்கணும் அண்ட் இந்த நூலை கட் பண்ணுறது கூட நமக்கு இங்கே வந்து த்ரெட் கட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா அது மூலமாக கட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கே நல்லா தெரியும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் வந்து நூல் கட் பண்ணுறதுக்கு சிஸ்டரை தேடணும் அப்படின்னு அவசியமே இல்லை ஓகே இப்போ இந்த மிஷினில் வந்து ஊசியில் எப்படி நூல் மாட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் இங்கேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் கொடுத்துருப்பாங்க ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க டெமோவே பார்க்காம பண்ணுறீங்க அப்படின்னாலே ஈஸியாக புரிஞ்சிடும் அங்கே வந்து ஒன்று நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த நூலை நேராக கொண்டுட்டு வந்து இங்கே நம்பர் டூ கொடுத்துருப்பாங்க அந்த ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கு இல்லையா அது வழியாக கொண்டுட்டு போகணும் நீங்கள் வந்து த்ரீ கொடுத்துட்டு ஒரு யூ ஆரோ மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த வந்து நூலை அப்படியே நீங்கள் யூ பண்ணி மேலே கொண்டுட்டு வரணும் மேலே வந்துட்டு உங்களுக்கு நம்பர் ஃபோர் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து சின்னதாக ஒரு கம்பி மாதிரி இருக்கும் சப்போஸ் இந்த கம்பி வந்து சம்டைம்ஸ் கீழே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சைடில் வந்துட்டு ஒரு சின்ன ரவுண்டாக கொடுத்துருக்காங்க இல்லையா இதை வந்து நீங்கள் லைட்டாக ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கம்பி கீழே இருக்கிற கம்பி வந்துட்டு மேலே வந்துடும் ஸோ அந்த சைடு வழியாக நீங்கள் நூலை திரும்பவும் கொண்டுட்டு வந்துட்டு திரும்ப கீழே வந்து உங்களுக்கு ஃபைவ் கொடுத்துருக்காங்க இல்லையா அங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஊசியில் வந்து நூல் மாட்டிடணும் அவ்வளோதான் சொல்கிறதுக்கு வேணால் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதே கஷ்டமாக இருக்கும் பட் வந்து ரொம்பவே ஈஸி தான் இது நான் ஒன்ஸ் ஸ்மார்ட் நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பாபியில் நூல் சுற்றுறதுக்கு வந்துட்டு இந்த ஸ்டீல் மாதிரி இருக்கிற அந்த ரவுண்டு கொண்டுட்டு போயிருப்போம் பட் இது வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டுட்டு வந்து அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொண்டுட்டு வரணும் ஸோ நம்பர் டூக்கு போனதுக்கப்புறமா ஒரு யூ டன் ஸோ த்ரீக்கு கொண்டுட்டு வந்துட்டு ஃபோர் கொண்டுட்டு வந்துட்டு திரும்பவும் ஒரு யூட்டன் போட்டு கீழே போயிடணும் அவ்வளோதான் ஊசியில் வந்து நம்ம மாட்டிட வேண்டியது தான் நார்மல் மிஷினில் உங்களுக்கு தைக்கி தெரியும் அப்படின்னா அதை விட இது வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் நூல் குறுக்கிறது இப்போ வந்து ஒரு கிளாத்தில் வந்து நான் வந்து தைச்சி உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா அதுலேயே எப்போவுமே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ நான் தைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஸ்டிச் போடுறது தான் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம நார்மல் மிஷினில் எப்படி தப்போம் அந்த மாதிரி தையல் தான் நம்ம ஸ்டிச்சஸோட டிசைன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிற வேண்டியதான் எந்த டிசைன்ஸ் வேணும் லென்த் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது இதில் நீங்கள் டிசைன் செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்கிறதுல வந்து லென்த் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான் இப்போ வந்து நான் ஜிக்ஸாக் மாதிரி கொடுத்துருக்கேன் இல்லையா ஸோ உங்களுக்கு ஸ்டிச்சஸ் பார்க்கற தெரியும் சிக்ஸாக் மாதிரி தச்சிருக்குது இதே மாதிரி நமக்கு வேறு டிசைன் வேணும் அப்படின்னா அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தைக்க வேண்டியதான் அண்ட் இது ஒரு டிசைன் நம்ம வந்து சேரிக்கு வந்து ஓரம் அடிக்கிறது இந்த மாதிரி இதுக்கெலாம் கொஞ்சம் டிசைனாக தைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தைச்சிக்கலாம் அண்ட் அது போக இது வந்து பார்த்திங்கன்னா வேறு டிசைன் நம்ம எம்ப்ராய்டிங் பண்ணும் போதெல்லாம் நம்ம வந்து டிசைன்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பத்து வகையான ஸ்டிச்சஸ் வந்து நம்மளால பண்ண முடியும் ஸோ எல்லாத்தையுமே நான் உங்களை இதில் காட்டி போர் அடிக்க விரும்பலை ஸோ ஒரு ரெண்டு மூணு மட்டும் காட்டியிருக்கேன் அண்ட் இது கூட வந்து டூல்ஸ் என்ன மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன் இது கூட எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா மூணு தையல் ஊசி வந்து கொடுத்துருந்தாங்க அண்ட் மூணு பாபின் பிளாஸ்டிக் பாபின் வந்து கொடுத்துருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நூல்கண்டு கலண்டு வராமல் இருக்கிறதுக்கு சின்னதாக ஒரு டூல் மாட்டினோம் இல்லையா அதே மாதிரியே இது வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து எம்ப்ராய்டிங்லாம் பண்ணும்போது அதில் உள்ள நூல்கண்டு வந்து பெருசாக இருக்கும் இல்லையா அப்போ வந்து இதை மாட்டி வச்சுக்கிறதுக்காக நார்மல் நூல்கண்டு போட்டோம் அப்படின்னா சின்னதே போதும் பெருசு போடுறோம் அப்படின்னா பெருசு தேவைப்படும் அண்ட் இந்த ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டைக்கு பட்டன் வைக்கிறதுக்கு காஜா தைக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அண்ட் இது வந்து சின்னதாக ஒரு ப்ரெஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு உள்ளே வந்துட்டு இந்த தையல்லாம் பிரித்து விட்றது அதுக்கப்புறம் அந்த சட்டை பட்டன் வைக்கும் போது ஒரு ஹோல் வைப்போம் இல்லையா அதுக்கு வந்து ஓப்பன் பண்ணி விட்றதுக்கு அந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது அண்ட் இதெல்லாம் போக நம்ம வந்து எம்ப்ராய்டிங் பண்ணும்போது போது அதோட ஃபுட் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி டூல் எல்லாமே கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் ஈஸியாக நம்ம வந்து மாற்றுற மாதிரி அதாவது சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அண்ட் ஸ்டிச்சிங்ஸ் பற்றி இன்னுமே நிறைய டீட்டெயில்ஸ் வேணும் இந்த மிஷினோடது அப்படின்னு சொல்லி வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இன்ஷால்ல நான் கொடுக்கறதுக்கு பாக்குறேன் அண்ட் இந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஹேண்டியா இருக்கிறதுக்காக இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல வந்துட்டு நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதுல வந்து நிறைய திங்ஸ் வைக்க முடியாது ஆனாலும் நம்ம அவசரமா எடுக்கக்கூடிய திங்ஸ் மட்டும் இதுல நம்ம வச்சுக்கலாம் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் எந்த ஒரு பொருளையும் அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும் இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து சேஃபாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவும் இல்லை எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம ஹேண்டில் பண்ணுற விதம் நம்ம பராமரிக்கிற விதத்தில் தான் இருக்குது நீங்கள் வந்து நல்ல முறையில் பாதுகாத்துப்பீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மிஷின் வந்துட்டு நீங்கள் வாங்கலாம் நான் இந்த மிஷின் வாங்கினதுக்கு அப்புறமா ஏதாவது ஸ்டிச் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது ஸோ அதனால் சுரஃபாமாக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழுகைக்கு போடக்கூடிய ஒரு ட்ரெஸ் வந்துட்டு ஸ்டிச் பண்ணேன் என்னோடய விளாகில் நான் யூஸ் பண்ண ஒரு தொழுகைக்கு போடக்கூடிய ட்ரெஸ் வந்து பார்த்துட்டு இது எங்கே வாங்குனீங்க ஆன்லைன் லிங்க் தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க எங்கள் ஊரில் பணத்தில் பொதுவாக இந்த ட்ரெஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆன்லைன்லலாம் வாங்குறதில்ல துணி எடுத்து நாங்களே ஸ்டிச் பண்ணிப்போம் சுரஃபாம்மாக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏழு வயசு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா ஸோ ஏழு வயசுலேயே எங்களை வந்து தொழுக வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும் பிள்ளைங்களை ஸோ சுரஃபாமா வந்துட்டு இப்போ தொழுக வைக்க ஆரம்பித்தாச்சு ஸோ நம்மளே தொழுக துணி தச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுறேன் ரொம்ப நல்லா இருந்தது அது புது மிஷின் நம்ம புதுசாக வாங்கின ஒரு விஷயத்தில் வந்து ஒன்று பண்ணும்போது நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி அண்ட் ஸ்டிச்சஸ்மே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது அப்புறம் இந்த மிஷினை பற்றின இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்லவே இல்லை பட் நீங்கள் வாஷ் பண்ணியிருப்பீங்க அந்த சைடில் உள்ள ஸ்விட்ச் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஊசிக்கு நேராக வந்துட்டு ஒரு லைட் எரியுது இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது நூல் கோறுக்குறதுக்கு அதுக்கப்புறம் நைட் டைமில் ஸ்டிச் பண்ணுறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்ட் நம்ம வந்து லைட் போடாமல் ஈஸியாக இந்த லைட் வச்சே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது டேபிள் இருந்தால் தான் தைக்க முடியும் அப்படின்லாம் இல்லை எங்கே வேணாலும் ஒரு பெட்டில் வச்சு கூட நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது இது அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த பொருள் நான் வாங்கிருக்கேன் கண்டிப்பா நீங்களும் வாங்குங்க அப்படின்னு சொல்றதுக்காக இந்த வீடியோ நான் போடல பர்ஸ்னலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கின ஒரு பொருளை வந்து உங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்கலாமே யாராவது வாங்கணுன்னு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க மற்றபடி வந்து அவசியமே இல்லை வேணும் அப்படின்னா நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் சுரஃப் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஒரு தொல்கைக்கான துணியும் தைச்சாச்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க Thanks for watching.